மண்ணீரோற்றை தந்துவிட்டேன். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தேன். மதுர மண்ணீரோற்றை தந்துவிட்டேன். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமா நீரையா. முன்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் டிபார்ட்டட் நாட் ஃபாலோயிங் காட். தேவனை விட்டு தேவனை பின்பற்றுவதில் என்ன செய்யல. சிலர் ஆரம்பத்தில் ரொம்ப நெருங்கி ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் கொஞ்சம் டிஸ்டன்ட் ஃபாலோவர் ஆவாங்க. காலப்போக்கில் அவரை விட்டு திரும்பியே நினைச்சிருவாங்க, என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. பல ராஜாக்கள் சரித்திரத்தில் பார்க்குறோம், அனுபவத்தில் பார்க்குறோம். ஆனால் இவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. Until his death, he was a follower of God. தேவனை பின்பற்றுகிறவனாயிருந்தான். He did not go astray from God. தேவனை விட்டு விலகி போகவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை விட்டு பிரிந்து விலகி போவதற்கான வாசல்கள் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக நினைச்சிருக்கும், நினைச்சிருக்கும். The door always be open to depart from God to the believers. ஆண்டவரிடத்தில் வருவதற்கு எப்படி வாசல் திறந்த வாசலாயிருக்கிறதோ, பாவியாகி ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வருவதற்கு எப்படி வாசல் திறந்ததாக இருக்கிறதோ, அதுபோல விசுவாசிகளுக்கு கர்த்தரை விட்டு விலகுவதற்கு வாசல் இன்னும் பூட்டி வைக்கலை, திறந்தே வச்சிருப்பார். ஆகையால் தான் சபைக்கு சில விசுவாசிகள் வருவார்கள், சில விசுவாசிகள் நினைச்சுவாங்க. சர்ச் இஸ் த ஓப்பன் டு ஆல், எப்படி இருக்கிறதோ அதுபோல கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருக்கு வருவதற்கும் வாசல் திறந்திருக்கு, கர்த்தரை விட்டு விலகி போவதற்கும் எப்பொழுதுமே விசுவாசிகளுக்கும் பாக வாசல் எப்படி தான் இருக்கும், திறந்து தான் இருக்கும். ரூத்து ஒரு பால் எடுத்துக்கொள்ளுங்களேன், ரெண்டு பேருக்குமே நகோமி கொடுத்த வார்த்தை என்ன, என்னை விட்டு போய்விடுங்கள், என்னை விட்டு போய்விடுங்கள். ஒரு பால் முத்தம் செய்து போய்விட்டால் அவருடைய சரித்திர வேதத்தில் இல்லை. ரூத்து தீர்மானத்தோடு நகோமியை பின்பற்றினால், நகோமியை பின்பற்றினால் ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, நகோமியை மன உறுதியோடு பின்பற்றினால் அவளுக்கு ஒரு மேன்மை என்ன செய்யுச்சு, என்ன செய்ய சொல்லுங்க, இருந்தது. ரூத் டிட் நாட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஃபாலோயிங் ஆஃப்டர் ஹர் மதர்-இன்-லா. தேவனுடைய இதுக்கு வந்தா கர்த்தர் அவளுடைய எதிர்காலத்தை மேன்மைப்படுத்தினார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நிற்க, நம்மளை ஆண்டவரை விட்டு பின்வாங்க செய்வதுதான் சாத்தானுடைய நோக்கம். அதுக்காக சோதனை தரலாம், வியாதியை தரலாம், பண நெருக்கடியை கொண்டு வரலாம், அநேகர் பயன்படுத்தலாம். ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்வதற்கு பிசாசு பல முயற்சிகளை நமக்கு எதிராக கொண்டு வரலாம். ஆனால் மன உறுதியோடு கர்த்தரை என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. இயேசு சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், நீங்களும் போய்விட போகாதீங்க, என்னை விட்டு அப்படி கெஞ்சலை, நீங்களும் போய்விட. பேதர் சொன்னாங்க, உம்மை விட்டுவிட்டு எங்கே போவோம், ஜீவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எப்ரேயர் 10 அதிகாரம்
38-39 இவ்விதமாய் சொல்கிறது, இஃப் எ ரைச்சுவஸ் மேன் டிரா பேக், நீதிமான் தன் நீதியை விட்டு, அந்த வசனம் வாசிங்க, 10:38 வாசிங்க, ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா இஃப் எ மேன் டிரா பேக் மை சோல் ஷால் ஹவ் நோ டிலைட் அப்பான் ஹிம், என் ஆத்துமா அவன் மேல் எப்படி இருக்காது? அடுத்த வசனம் சொல்லுது, பின்வாங்கிறவர்கள் கெட்டு போக பின்வாங்கிறார்கள். தோஸ் ஹூ டிரா பேக் கோ டு எட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், தே கோ பேக்வர்ட், அல்லது தோ டிரா பேக் ஃபார்தர் டிஸ்ட்ரக்ஷன், தங்கள் அழிவுக்காக, நித்திய அழிவுக்காக தங்களை என்ன செய்றாங்க? பின்வாங்கிறாங்க. யாக்கோபு பின்வாங்கிறவர்களை ரெண்டு மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், ஒன்று பன்றி, நாய். நாய் தான் அதை அந்த சோபத்தை மாற்றார். பன்றி எவ்வளோதான் சொல்ல அப்படி, அதுபோல் அந்த ரெண்டு மோசமான மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். பின்வாங்கி போவது நல்லதல்ல. ஸ்தோத்திரம், ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோமே என்று சொல்லப்படும். பின்வாங்கி போன சிலரை வேதத்தில் வாசித்து பாருங்க. ஒரு சாம்சன், 900%, ஹி பேக்ஸ்லைடர். அவனுடைய முடிவை பாருங்க. பெலிஸ்தியர்கள் நடுவிலே அதுக்காகவா அவன் அழைக்கப்பட்டான்? ஒரு ஜட்ஜு, அப்பாயிண்டட் மேன், காட்ஸ் அப்பாயிண்டட் மேன், ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் விலகி போனான். அவன் சத்துருக்களால் முறியடிக்கப்பட்டான். ஒரு நாகமான எடுத்துருங்க, நல்ல வெல் ட்ரெயின்டு ப்ராஃபட், எலிஜாவுக்கு பின்பு இஸ்ரவேலுக்கு பெரிய தீர்க்கதரிசியாக வர வேண்டிய யார் தான்? கேஆசி. ஹி பிகேம் ஏ பேக்ஸ்லைடர். முடிவு என்ன? குஷ்டரோகம். நான் வேதத்தில் இன்னும் பார்க்கிறோம், யூதாஸ், 3 வருஷ ட்ரைனிங், சீசு இயேசுவோடு கூட வாழ்ந்தவன். முடிவு பாருங்கள், அதுக்காக அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஸோ பின்மாற்றத்தின் நல்ல வாழ்க்கையில் பார்க்கும்போது அது அவருடைய முடிவு நல்லதாக இருக்கா நமக்கு? ஆக அதான் நம்ம சத்தியத்தை அறிந்து இன்னும் அறிந்து பின்பற்றணும். இசேக்கிய ராஜாவை குறித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் வியாதி வந்த போதிலும், எது ஸ்தோத்திரம், சனகரிப் ராஜா யுத்தத்துக்கு வந்தபோதும் ஒடோடி தேவனை தேடினான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான், அவரை சார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.